ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இது பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் வந்து எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொலசாமி கோயில் ராக்கச்சி முது எங்கேனா மிளகுநூர், ஓகேங்களா? அங்கே வந்து இருக்கேன். இங்கே தான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ வீடியோ எடுக்கண்டா அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தா எதுவும் பண்ணி வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். வரையிலே விலாக் வந்து எடுத்துகிட்டே வந்தேன். ஹெல்மெட்டில் சரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலை, ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணாதனால எடுத்து அப்படியே உள்ளே வச்சுட்டு ரெண்டு மூணு ஷாட் மட்டும் எடுத்தேன், அதோட வச்சுட்டேன். ரைட்டு நேரம் தெரியல, நம்ம ராக்கச்சியை பார்த்துட்டு அடுத்து வேலையை ஆரம்பிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் மக்களே, ஓகேங்களா? மிச்சபடி ராக்கச்சியை பார்த்தாச்சு, அவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கியாச்சு, அதனால் நோ ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோப்ரோ ஹீரோ 9 வந்து எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. இது வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி கூட வச்சுக்கலாம், அண்டு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் கூட வச்சுக்கலாம். நிறையா விஷயங்கள் வந்து இந்த செப்டம்பர் 1 வாங்கினேன், பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6, கொஞ்சம் 5 நாள் என்னடா பண்ண அப்படிங்கிட்டா ஒன்றுமே பண்ணலை. கேமரா வாங்கினதேன் அப்படியே வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் இருந்துச்சு, பாக்ஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. எடுத்து பார்க்க வைக்க இதை பற்றி என்னடா அப்படின்னு சொல்லி லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கல, ஓகே ரைட்டு இதோட கிளாரிட்டி செம்மையாக இருக்கும் போல் அப்படி இப்படின்னு பார்க்கல. நைட்டு லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. ஸ்டில் வேறு என்ன இந்த கேமராவில் பார்த்தேன் அப்படின்னா 4K வரை எடுக்கலாம், 5K அப்டேட் வந்து இன்னும் விடலைன்னு நினைக்கிறேன். விட்டாங்க அப்படின்னா 5K வந்து எடுக்கலாம். டைம் லேப், ஸ்லோ மோஷன் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட செட்டிங்ஸ் வந்து இருக்குது. நமக்கு என்ன கிளாரிட்டி முக்கியம், வீடியோ கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஓகே பெட்டர் சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் வந்து பிடிக்கல, இந்த கேமரா என்னடா இத்தனை ஆனால் இருக்குது, வாஹா அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர், அம்மாவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் கூட பழகிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களை வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட்டு எனக்கு வந்து அந்த இதை மண்டையில் ஏற்றவே இல்லை. எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருச்சு, நான் வாங்கிட்டேன், நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து போயாச்சு. ஸ்டில் ரிமெம்பர் இந்த ஒரு கேமரா மோஸ்ட் ஃபேவரேட். ஹெல்மெட் வாங்கிட்டேன், பட் அதை வந்து அதான் அந்த ஹெல்மெட்னால தான் ப்ராப்ளம். ஸோ காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க நார்மலான வியூ, இது பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் வியூ கிடையாது, ஓகேங்களா? இது நார்மலான ஒரு வியூ, அவ்வளோதான். ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வச்சு வச்சுட்டு கோப்ரோ வாங்குறத விட கோப்ரோ வாங்கிட்டு அதுக்கான அக்சசரிஸ் வாங்குறதுல தான் ஒரு பெரிய சேலஞ்சே இருக்குது. அது கூட மைக் அடாப்டரு, அதுக்கான ஒரு கிம்பிள் மாதிரி ஒன்று, ட்ரைபோர்டில் வச்சு இது ஒன்று அதுக்கு ஒரு இது இப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கோப்ரோக்காகவே இருக்குது. பார்க்கலாம், பட்டு பட்ஜெட் அந்தளவுக்கு இல்லை நம்மக்கிட்ட. ஒரு 4200 மட்டும் கைக்கு இப்போதைக்கு தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர் வாங்கணும். அந்த அடாப்டர் வாங்கி போட்டால் தான் கோப்ரோக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது மைக் விஷயங்கள் எடுக்கும், அதாவது கிளியராக வந்து ஒரு ஆடியோ வந்து கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து கொடுக்க முடியும். ஜிபே நம்பர் கீழே கொடுக்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறது தப்பு இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து அனுப்புறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து திரும்ப உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து போட்டு விட்றேன் மக்களே, ஓகேங்களா? வேறு என்ன கோப்ரோ நான் இடையில 2-3 ஷாட்டை வந்து எடுத்திருக்கேன், கண்டிப்பாக போகையில் எடுப்பேன், அதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பார்த்துட்டு உங்களோட சஜஷன் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பண்ணுவோம். மைக் வாங்கணும், ப்ளஸ்ஸு மைக்கான அடாப்டர் மைக் இருக்குது, மைக்கான அடாப்டர் வாங்கின பிறகு உங்களை வந்து சூப்பராக வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். ஃபுட்டேஜை பார்த்துட்டு உங்களோட சஜஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிளுக்கான ரிவ்யூ, சி வியூ, ஓகேங்களா? இது வைட் ஆங்கிள் வியூ. நல்லா என்ன சொல்கிறது, அந்த ஃபுட்டேஜுக்கும் இந்த ஃபுட்டேஜுக்கும் உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட்டு தெரியும், அதனால தான் இது வைட் ஆங்கிள் வியூ. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த இதுக்கும் இந்த இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ காய்ஸ் அவ்வளோதான், வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இது எந்த ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், ராமேஸ்வரம் ரோடு. நான் அதை பற்றி ஒரு நாள் சுற்றி காட்டுறேன் ஓகேங்களா. அதுக்கான எல்லாம் என்ன சொல்கிறது, அந்த ஹெல்மெட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸு, அந்த மைக்கு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுவோம். அந்த மைக்கான அந்த மைக்கு அடாப்டருக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து கூகுள் பே ஆர் ஃபோன்பே ஆர் பேடிஎம் மூணுமே இருக்குது. மூணோட நம்பரும் ஒரே நம்பர் தான், 9344172909. இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சதோ 5-10, 20-30, 1000 2000 4200 கிடச்சிருச்சு அப்படின்னா நானே வந்து சொல்லிடுறேன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. கிடைக்கல அப்படின்னா நான் கிடைக்கலன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக ஓகேங்களா. இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் எடுக்கப்பட்டது, ஒன்று கூட மொபைலில் எடுக்கலை. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் பிகினிங் ஓகேங்களா. ஓகே காய்ஸ், பை பை, டாடா, சி யூ.